ஏண்டா இதெல்லாம் ஆறு பண்ணது? நான் தான் பண்ணேன், சரியா இருக்கா? கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. விஜய்க்கு டைரக்ஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு சொன்னீங்க. உங்களுடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த இன்புட் கொடுப்பார் ஆஸ் எ டைரக்டர் அவர்? சார், விஜய்கிட்ட வந்து அது ஒரு பெரிய கிளாரிட்டி சார். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் பற்றி கேள்விப்படுறோம். கமல் சார்லாம் வந்து இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஒப்பீனியன் இருக்குது, தப்பே கிடையாது. அவங்க ஒப்பீனியனை வந்து அவங்க சொல்கிறாங்க, அது வந்து நம்ம ஒப்பீனியன் பெட்டராக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், இல்லைனா கிளாஷ் தான். ஆனால் விஜய் வந்து சொல்லவே மாட்டார் சார். சாங் நம்ம ரெடியானோடனே ஒரு தடவை கேட்பார், நல்லா இருக்குது நல்லா இல்லை அவ்வளோதான், அது மட்டும் சொல்லுவார். எனக்கு போட்டு காமிச்சிருங்கண்ணா ப்ளீஸ் அப்படிம்பார். அவர் நல்லாருக்குன்னு சொன்ன சாங் எல்லாமே ஹிட் ஆகும், பயங்கர மியூசிக் சென்ஸ். மற்றபடி ஸ்பாட்டில் வந்து இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாமா, இந்த ஷாட் ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கப்புறம் என்ன, அந்த கேள்வி வந்ததே கிடையாது. அந்த டிஸ்கஷன் வந்தே நானும் இன்சென்ஸில் வந்து அடித்து கட்டி பிறந்து உருண்டுட்டு இருப்போம், தலையிடவே மாட்டார். ஆனால் நீங்கள் சொல்லலாம் எது சரின்னு, நம்ம வேலை இல்லை என்று போயிடுவார். அதனால் நீங்கள் வந்து நேற்று டிசைட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மெச்சூரிட்டி, அந்த கிளாரிட்டி வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. அது அது ஒரு கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி தான், கரெக்ட் தான். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்குது, எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்குது, ஆனால் எண்ட் கால் யாரோடது? ஏன்னா நல்லது கெட்டது நம்ம டிசைட் பண்ண முடியாது சார். சினிமாவில் வந்து எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்குது சார். நம்ம பிடிவாதமாக இதான் இப்படி தான் சொல்லி ஜெயிச்சதுக்கும் உதாரணம் இருக்குது, அதனால் தோற்றதுக்கும் உதாரணம் இருக்குது, எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு 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 அளவு வரைக்கும் ஆர்கியூ பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாரிட்டி வேணும். ஆனால் இவர் வந்து அந்த கதை கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறாரோ, என்ன ஒப்பீனியன் சொல்கிறாரோ அதுதான், அது சரி பண்ணி சொல்லும்போது அவர் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் படம் பார்க்குறது தான். ஸோ அந்த இது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் யாருடைய மிக தீவிர ரசிகராக இருந்தீங்களோ அந்த நடிகர் நம்ம சிவாஜியோட இணைஞ்சு பணியாற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக கொஞ்சம் திமிர் பிடிச்சதாக இருந்திருக்கேன். பூ பறிக்க வருகிறோம். சிவாஜி சார் வந்து என்னோட கனவு, அவரோட மொக்க படம் இருக்கும் தெரியுமா, அது கூட நான் வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன், என்னால் வந்து போர் அடிக்காமல் பார்க்க முடியாது. பிரபு சாரோட என் தங்கச்சி படித்தவெல்லாம் வந்து கிழக்கு கரை, என் தங்கச்சி படித்தவெல்லாம் வந்து அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன் நான் சிவாஜி சாருக்காக. ஸோ பூ பறிக்க வைக்கிறோம் வந்து அவர் ஒர்க் பண்ணுறோம், பெரிய ஒரு சந்தோஷம், அப்பாலாம் பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காத அவனுக்கு நீ பெரிய லக்கீடாக. ஃபஸ்ட் டே ஷூட்டிங் சேத்பட்டில் ஈகா தியேட்டருக்கு பின்னாடி ஒரு ஷூட்டிங். இறங்கின உடனே எல்லாம் போய் காலில் விழுந்துட்டாங்க. ஹீரோ, டைரக்டர் வெங்கடேஷ், ப்ரொடியூசர், ஹீரோயின், வரிசையை காலில் விழுந்துட்டே வராங்க. நான் கேமரா கிட்ட இருக்கேன், நான் அப்படியே நின்றுட்டே இருக்கேன், அப்படியே கிட்ட வந்தார், ஹலோ சார் அப்படின்னு கை கொடுத்தேன். பேர் என்ன? எனக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆகலை, நான் வந்து அவர் காலில் விழக்கூடாதுலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஹலோ சார்ன்னு, பேர் என்ன? மில்டன், பெங்களூர் அணி. இல்லை சார் தமிழ் தான், இல்லைப்பா தமிழ் தான் அப்படின்னு போயிட்டார். எனக்கு புரியல அவர் ஏதோ கேஷுவலாக கேட்குறது கூட இருக்கு அப்படின்னு நான் விட்டேன். போனதுக்கப்புறம் அத்தனை பேரும் எனக்கு திட்டு, டே காலில் விழ மாட்டேன்னு கவனிக்கலப்பா, நீங்களா காலில் விழுந்தீங்களா? அது நான் கவனிக்கல சாரி அப்படின்னா, அவர் பெங்களூரான்னு கேட்டார்ல ஒன்று. ஆமாம், அப்போ வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, கர்நாடகா அந்த காவிரிக்காக தாடி வளர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸோ அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டாரா தெரியல. ஐயோ பெரிய அவங்க மாதிரி எதுவும் நடந்து போச்சா என்னடா அது? இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே பேசவும் முடியாது அவர்கிட்ட, எப்படி நான் சொல்ல முடியும், எனக்கு மைண்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த நாள் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டார். மில்டன், நான் ஃப்ரேமில் இருக்கணா ஐயா, உங்களுக்கு தான் ஷார்ட்டு, என் கை ஃபீம்னு வருதா? வருதுங்க. வராது, போய் இப்போ லென்ஸில் பாரு, என்ன லென்ஸ் போட்டிருக்க அப்படின்னா, டெலிதான போட்டிருக்க, எப்படி வரும் கை பாரு அப்படின்னா, கை இருக்காது. ஐயோ என்னடா
புரியுதா? அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி. நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? அப்பா இருந்தது இப்போதான் டாய் உதப்ப உன்ன இப்படி வச்சுக்குவா. ஆ சரிப்பா வருது. ஆனால் இப்படி வச்சு கண்ணை சுட முடியுமாடா முட்டாள். ஐயோ என்னடாது, இது பண்ணாலும் திட்டுவார் அது பண்ணாலும் திட்டு. அப்போ நான் என்ன பண்ணும்? பின்னாடி போடா கொஞ்சம். ஆ சரி ஓகேப்பா. அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தது, பேஸ் மேக்கர் அதை வச்சுருந்தாங்க. அதனால் காலையில் நான் 7:00 வருவேன், 1:00 அப்பா அமைச்சிடணும், இந்த படியேற விடக்கூடாது அப்படின்லாம் சில கண்டிஷன்ஸ் வந்து. வெங்கடேஷ் வந்து சார் எவ்வளோ பெரிய டைரக்ட், நான் இன்றைக்கி அதெல்லாம் எனக்கு டைரக்ஷன் யூஸ் டேரக்டரானே தெரியுது, யூஸ் ஆகுது சார். அதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து ஏபிசின்னு எழுதிட்டு, ஏ என்னென்ன ஷார்ட், பி என்னென்ன ஷார்ட், சி என்ன, இது என்ன ஏபிசி? நம்ம வந்து 2 ஷார்ட் பிரிப்போம், லாங் ஷார்ட்லாம் என்னென்னு பிரிப்போம், ஏபிசி என்னென்னா செட்டப், இந்த இந்த ஆங்கிள்லாம் ஏ, இந்த ஆங்கிள்லாம் பி, அந்த ஆங்கிள்லாம் சீன் பிரிச்சுட்டு டப்பா 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 அடிப்பார் சார். 7:1 மூணு சீன், அந்த மூணு சீனில் இருக்க சிவாஜி சார் போர்ஷன் மட்டும் எடுத்து முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் பிரேக்கில் அவர் அமைச்சிட்டு ரிலாக்ஸ்டாக எல்லா கவுண்டரும். ஐயோ அவ்வளோ கிளாரிட்டி வெங்கடேஷ்க்கு அந்த இதில். ஸோ அந்த த்ரீ அந்த படம் வந்து ரொம்ப லவ் சார். அவரும் வந்து அப்படி தான், இந்த இவர் மாதிரி பலப்பழ மாதிரி தான், வெளியே வந்து பார்க்குறது கொஞ்சம் கரெக்டாக மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அநியாயத்துக்கு சிம்பிள் மேன், நெருங்கி பழகிட்டா சிவாஜி அப்படி ஒரு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தான் அந்த இது இல்லை, குஷால் தாஸில் செட்டு, குஷால் தாஸ் வந்து அப்போ சுற்றி, அப்போ தான் அந்த ஹை ரைஸ் பில்டிங்லாம் வர ஆரம்பிச்சிது. 3rd floor போயிட்டு ஹீரோட ரூம் மொட்டை மாடி ரூம் செட்டு போட்டோம். சிவாஜி சார் படியேற மாட்டார், படியேறது கஷ்டன்றது நான் யோசிக்கவே இல்லை. போயிட்டு அழகாக செட் பண்ணியாச்சு, செட் பண்ணி ஃபுல்லாக 360 வியூ வர மாதிரி செட் பண்ணியாச்சு. வந்து காலைல 7 மணிக்கு 2nd ஷெட்யூல் நினைக்கிறேன், 7 மணிக்கு இறங்கினார். இறங்கிட்டு எங்கே கேமரா காணும் ஒன்றும் காணும்னே, அப்பா இன்னைக்கு மாடியில மாடியா அப்படின்னாரு. அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஐயோ அப்போ மாடி ஏறக்கூடாது என்னடா அதுன்ட்டு யோசிக்காமல் பண்ணிட்டுமேன்ட்டு வெங்கடேஷுக்கும் டென்ஷன், எனக்கு கூட என்ன பண்ணுறேன்னு தெரியல. நிதானமாக ஒவ்வொரு படியாக ஏறி மேலே வந்தார். 2nd மாடி வரும்போது திட்டினார், என்னடா அப்பா வந்து என்னடா நினச்சிட்ருங்க, சொன்னா இல்லையா உங்ககிட்ட. அந்த 3rd மாடி வந்து பார்த்தாரு சார், பார்த்தோன்னே அருமையாக பண்ணியிருக்கீங்கடா, யார் ஆர்ட் டைரக்டரு, படியேறது வீணாக போகலடா, வெரி குட் அப்படின்ட்டு உட்காந்து ஃபுல்லாக பண்ணார். ரொம்ப ஒரு ஃபோட்டோ கூட இல்லை சார் என்கிட்ட இப்போ அந்த இது, இப்போ இவ்வளோ ஒர்க்கிங் ஸ்டில் எடுக்கிறோம் இது பண்ணுறோம். அந்த ஷூட்டிங்லேருந்து ஒரு ஒரு காம்பினேஷன், ஒரு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு கூட தோணலை பாருங்க எனக்கு. இப்போ யோசிக்கும் போது ஆல்பத்தை புரட்டினா எல்லா படமும் இருக்குது, சிவாஜி சாரோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. பாலாஜி சக்தியோட உங்களுக்கு எப்போ முதல் முதல்ல பழக்கம் ஏற்பட்டது? பாலாஜி சார் சாக்லேட் படம் பண்ணிகிட்ருக்கேன் சார், மாதேஷ் பேனரில், வெங்கடேஷ் டைரக்ஷனில் சாக்லேட் படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் பாலாஜி வந்து சாமுரை பண்ணுறாரு ஆலயம் ப்ரொடக்ஷன்ஸில், விக்ரம் சார் வச்சு அதை சாமுரை பண்ணிட்டுருக்காரு. ஒரு சாங் ஷூட்டிங்காக, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்கு, அந்த சாங் ஷூட்டிங்காக கிளம்பும்போது கேமராமேன் அவைலபிள் இல்லை, ஸ்ரீராம் அவனும் என் கிளாஸ்மேட் தான் இன்ஸ்டியூட்டில். அப்போ ஒரு கேமராமேன் வேணும்னு சொல்லிட்டு கேவி ஆனந்த் சார் போய் கேட்டிருக்காரு. ஆனால் கேவி ஆனந்த் வந்து அப்போ வேறு ஏதோ படம் சங்கர் சார் படம் நினைக்கிறேன் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஃப்ரீயாக இல்லை, நான் ஒரு கேமராமேன் சொல்கிறேன் படம் பண்ண அவரை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி விஜய் மில்டன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு இருக்கார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அது வரைக்கும் கேவியானந்த பார்த்தது கிடையாது. கேவியானந்த் என்னோட என்ன எந்த படத்தை பார்த்தாரு, ஏன் என் பேரை சொன்னார், எதை வச்சு அவர் இம்ப்ரெஸ், ஏன்னா அவங்களாம் வேறு லீக். பிசி சாரோட அசிஸ்டண்ட்லேருந்து வந்து கேமராமேன் அவங்க ஆனவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட், அது இன்ஸ்டியூட்லேருந்து எத்தனை கேமராமேன் வந்தாங்களோ அதே மாதிரி பிசி சார்னு ஒரு ஆள்லேருந்து வந்த கேமராமேன்ஸு அவ்வளோ பேர், எல்லாமே அந்த ஹை ரேஞ்ச் கேமராமேன்ஸ் வேறு. ஸோ கேவி ஆனந்த் சார் பார்வையில் நான் எப்பவும் பட்டனே எனக்கு தெரியல. பாலாஜி வந்து ஸ்பாட்டுக்கு வராரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் ஷூட்டிங், நீங்கள் தான் மில்டனா, இது மாதிரி ஒரு சாங் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னா, எனக்கு வந்து சங்கர் சார் அசிஸ்டண்ட்டு விக்ரம் சார் ஹீரோ கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னா, யார் சொன்னாங்கன்னா கேவி ஆனந்த், கேவி ஆனந்த் எப்படி நம்மளை சொன்னார் அப்படின்ட்டு போய்னா மூங்கில் காடுகளே சாங் பாலாஜி போனோடனே சாங் போட்டு காமிச்சார், சாங் நல்லா இருந்துச்சு. மில்டன் இது வந்து ரொம்ப போரான ஒரு சாங், ஒரு ஹீரோ வந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இன்ட்ரடக்ஷன்ன்றது வந்து சினிமாவில் வந்து துவைச்சி போட்ட சாங், இதை நம்ம ஹிட் பண்ணுறது தான் சேலஞ்சு, அதில் நம்ம என்ன புதுசு பண்ணணுன்றத நீ பண்ணணும், ஒரு இது கூட காம்ப்ரமைஸ் இல்லை, நீ எத்தனை நாள் வேணும் நம்ம சாங் எடுக்கலாம், நம்ம புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்க ஆரம்பித்தோம் சார். லொக்கேஷன் மட்டுமே ஒரு 20 நாள் பார்த்துருக்கோம் சார். அதில் வந்து மூங்கில் காடுகளேன்னு ஒரு சாங் வந்ததுன்னா மூங்கில் காடு வேணும்னு அந்த மூங்கில் காடாக தேடுவோம், எங்கெல்லாம் மூங்கில் காடுன்றது. அப்போல்லாம் இந்த கூகுளோ இதுவோ கிடையாது, நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணால் இமேஜஸாக கொட்டுது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது மேப் ரூட்டோட. அப்போல்லாம் வந்து லோன்லி பிளானட்னு ஒரு புக் இருக்கும், அதை போய் இப்போ வந்து கேரளாவில் வந்து என்னென்ன டூரிசம் இன்ட்ரெஸ்ட்னா பார்த்து அதில் மூங்கில் காடு இதாக வருதா, இப்படிலாம் தேடி 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 தான் கண்டுபிடிப்போம்.
இயற்கையை வந்து வைரமுத்து சார் வந்து அவ்வளோ அழகாக அதில் எழுதியிருப்பார். ஹீரோ ரசித்து பாடுற மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்தந்த மாதிரியான ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடி 15 நாளாக கண்டுபிடிச்சி பெரிய லொக்கேஷன். அந்த ட்ராவலில் சாங்கை திருப்பி கேட்டே இருப்போம்ல, அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சார், படத்தில் வந்து விக்ரம் வந்து ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவன் வந்து ஒரு இயற்கையை ரசித்து அப்படி ஓப்பனாக அப்படி பாடுற மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. ஸோ அதனால் வாயை மூடி தான் இருக்கணும், லிப் சிங்கில் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் அட் த சேம் டைம் மாண்டேஜ் தான் இன்னும் போராடு இந்த சாங். ஸோ அதனால் அவனுக்குள்ளே இருக்கிற இன்னொரு விக்ரம் வந்து இந்த பாட்டை பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விக்ரம் வச்சுக்கலாம் சாங்கன்னு சொன்னால் அது பாலாஜிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கான்செப்ட். ஓகே பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ஒரு டாம் பாய் மாதிரி ஒரு விளாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு பையன் ஜிப்பா போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற இன்னொரு ஹீரோ அப்படின்னு வச்சு அந்த சாங்கை வந்து எடுத்தோம். அந்த லொக்கேஷன் வந்து பெரிய செலவை அந்த பட்ஜெட் போடும்போது பெரிய செலவாகுது. ஏன்னா ட்ராவலே காலையில் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணி சாயங்காலம் போய் ரீச் ஆகி தான் ஒரு ஷார்ட் எடுக்க முடியும் அப்படி. ஸோ அதனால் பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி ஸ்ரீராம் சார் வந்து உட்காந்து பட்ஜெட் பேசும்போது, சார் லைட் வேணாம் சார், எனக்கு வந்து ஜிம்மி மட்டும் கொடுங்க, ஜிம்மி கேமரா. இன்னும் லைட் இல்லாமல் எப்படி எடுப்பீங்க, நம்ம போகிற இடம் எல்லாமே காடு மலைகள் நான் பார்த்துக்கிறேன் சார்ன்னு சொல்லி ஒரு பிளைண்ட் கான்ஃபிடென்ட்டில் கிளம்பியாச்சு சார். 3 ஜீப், விக்ரம் சார் ஒரு ஜீப்பில் இருப்பார், நாம் பாலாஜி ஒரு ஜீப்பில் இருப்போம், பின்னாடி வந்து ஒரு பெட்ஃபோர்டில் ஜிம்மி கேமரா, இன்னொரு ஜீப்பில் ப்ரொடியூசர். இவ்வளோ தான் மொத்த யூனிட். ட்ராவல்லே வாழ்க்கை போச்சு சார் அந்த சாங்கில். காலையில் ஒரு ஷார்ட் எடுத்தோம்னா ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக சாலக்குடி போய் கேமரா தூக்கிட்டு கீழே போய் இறங்கி ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு மேலே வருவோம். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி எடுத்தோம். அந்த 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 ஸ்பேஸ் கொடுத்தார் பாலாஜி, அவ்வளோ ரசித்தார் அந்த இயற்கையை. அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்தோம் சார். அந்த அந்த சாங் எடுக்கும் பொழுது நம்ம நம்மளுக்குள்ளே எப்பவுமே பேசிகிட்டே இருப்போம்ல, ஒரு தனியாக போய் நின்றுக்கிட்டு. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன், இதை நம்ம வந்து டைரக்ஷன் ஆசையோடு சுற்றிட்டுருக்கோம், அதனாலேயே பெரிய கேமராமேன் ஆகாமலும் இருக்கும், எங்கே போனாலும் சண்டை போடுறது, ஒப்பீனியன் சொல்கிறது, பாதியில் ஓடி வந்துடுறது, இப்படியே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த சாங் வந்து பாலாஜி நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துகிட்ருக்கோம். இது ஒரு போரான சாங், இதையும் தாண்டி நம்ம எடுக்கிற விஷுவல், நம்ம வச்ச ஷார்ட்ஸு, அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகி இது ஹிட் ஆச்சுன்னா நம்ம டைரக்ஷனுக்கு ஃபிட், இல்லைன்னா சைலண்ட்டாக வேற எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு கேமராமேன் ஆகிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அந்த சாங் வந்து லெனின் சார், விஜயன் சார் தான் எடிட்டர். அவங்க வந்து அவங்களால் கட் பண்ண முடியல. விஜயன் சார் ஒரு வேர்ஷன் கட் பண்ணுறாரு, பாலாஜி ஒரு வேர்ஷன் கட் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் போய் உட்காந்து அந்தந்த ஷார்ட்லேருந்து கட் அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ நல்ல ஷார்ட்ஸ் இருக்குது, அவ்வளோத்த போட்டு ஒரு சாங்கில் நிரப்ப முடியல. அப்படி ஒரு இது அந்த சாங் வந்து பெரிய ரீச் ஆச்சு, அந்த மூங்கில் கடலி சாங். அந்த சாங்காகவே அந்த கேமராமேனுக்கு அவார்டு கூட கிடச்சிது அந்த சிக்கால். ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே வி ஆர் ஃபிட் ஃபார் டைரக்ஷன், அடுத்து நம்ம மூவ் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த சாங் வந்து எனக்கு பாலாஜிக்கும் ஒரு நல்ல ரேப் கொடுத்துருச்சு. சும்மா ஒரு கேமராமேன் வந்து கேட்குற எந்த விஷயங்களும் கேட்காம, அதாவது இதெல்லாம் இருந்தால் தான் லைட் போடுறதுக்கெலாம் டைம் கொடுங்கலாம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியுதுன்றது அவருக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஆரம்பித்து அடுத்து அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு, சரியாக ஐ மீன் சரியாக போகிறனால. அதுக்கடுத்து விக்ரம் சார் வந்து ஆஃபீஸ் போட்டு பாலாஜியை உட்கார வச்சு, நெச பக்கத்தில் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, பாலாஜி படம் ஓடலாலும் பரவாயில்ல, நீ வந்து அடுத்த படம் நான் உனக்கு தான் பண்ணுறேன், கதை பண்ணு. ஓ, திரும்ப வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம் சார், விக்ரம் சார் வந்து அவ்வளோ கிரேஸ் பாலாஜி மேலே, சாம்ராயில் வந்து அவ்வளோ மனக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சது டைரக்டர். அதனால் நான் ஆஃபீஸ் போட்டு தரேன், நீ படம் பண்ணு, அடுத்த கதை பண்ணு, நம்ம படம் பண்ணணும், ப்ரொடியூசர் நான் தரேன். விக்ரம் சார் அப்போ நல்ல பீக் உட்காந்து இவர் நல்லா கதை பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, மில்டன் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த பையனோட வயசு வந்து 18-20 வயசுக்குள்ள, விக்ரம் சார் பண்ண முடியாது, ஆனால் அவர் ஆஃபீஸ் தான் உட்காந்துருக்கோம், என்ன பண்ணலாம். விக்ரமுக்கு ஃபோன் போட்டு, விக்ரம் நான் ஒரு கதை பண்ணிட்டேன், அடுத்து இந்த கதை தான் பண்ணணும்னு எனக்கு தோணுது, லவ் ஸ்டோரி, மதுரையில் செட் பண்ண ஒரு லவ் ஸ்டோரி, இது வந்து நீங்கள் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து ஆஃபீஸ் காலி பண்ணிடுறேன். ஏய் பரவாயில்லடா, நீ வந்து படம் பண்ண அவ்வளோதான், நீ அந்த ஆஃபீஸ் அந்த கதையெல்லாம் உட்கா அந்த ஆஃபீஸில் உட்காந்து முடியும், இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. நெக்ஸ்ட் டே காலி பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டு வந்து தனியாக உட்காந்து அதுதான் காதல். அதை எடுத்துகிட்டு நாங்கள் சுற்றுவோம், நானும் பாலாஜியும் எத்தனையோ ப்ரொடியூசர் பார்த்துட்டோம். கடைசியாக வந்து தனுஷ் கேட்டு, தனுஷ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி ஏவிஎம்க்கு அனுப்புகிறாரு, ஏவிஎம் அப்புறம் சேலம் சந்திரசேகர் சுல்லான்னு டேட் ரெண்டு பேருக்கும் அனுப்புகிறாரு. சேலம் சந்திரசேகர் பிடிக்கல, ஏவிஎம்மில் வந்து சரவணன் சார் எல்லாம் கதை கேட்குறேன், நாங்களாம் வெளில நிற்கிறோம், பாலாஜி வந்து கதை சொல்கிறாரு, நான் வந்து என்னாச்சுன்னு கேட்குறக்கா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தெரியல உங்களுக்கு சரவணன் சார், எஸ்பி முத்துராமன் சார், எப்படி ஒரு 10 பேர் இருக்கிறது, எல்லாருமே கதை, கோகன் சார், எல்லோரும் கதை பிடிச்சிச்சு.
சரண் சார் வந்து சில மாற்றங்கள் முடிச்சாங்க எல்லாம் ஓகே. அந்த கடைசியில் இப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படி சோகமாக போகிறது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, அவங்க பாசிட்டிவாக பண்ண முடியுமா சேர்த்துட முடியுமா அப்படின்னு பாலாஜி வந்து அதுக்கும் ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருந்தார். ஸோ அந்த கிளைமாக்ஸ் வந்தார் சூப்பருங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏவிஎம்மில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. தனுஷ் நடிக்கிறாரு காதல். ஸோ ஃபிக்ஸ் ஆகி பயங்கர ஹாப்பி பாலாஜி சூப்பர் பாலாஜின்னா. ஆனால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் வீக்கில் வந்து அவங்க படத்தை பார்த்த விதம் வேறு. அப்போ வந்து மின்சார கனவுலாம் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பன்னீர் புஷ்பங்கள் மாதிரி அந்த படத்தை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்கர்ட் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறா நல்லா ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல பேக் லைட்டில். பாலாஜி வந்து இல்லை சார் இது வந்து ரொம்ப ராவாக ரஸ்டிக்காக எடுக்கணும் சார், இது நிஜ சம்பவம் இல்லை நிஜ சம்பவமாக இருக்கட்டும் அதை நம்ம இப்படி எடுக்கலாம் இல்லை நல்ல டீனேஜ் லவ் ஸ்டோரி எடுக்கலாமேன்னு. ஸோ அது பாலாஜிக்கு செட் ஆகலை இல்லை சார் வேணாம் சார்னு சொல்லி தனுஷ்ட சொல்லிட்டாரு. தனுஷ் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் தான் செல்வம் சொன்னது அமைச்சார். இவர்கிட்ட அமைச்சார் நம்ம அழகிய தமிழ் மகன் ப்ரொடியூசர் மலையாளம் ப்ரொடியூசர் அவர்கிட்ட அமைச்சார். அவரும் கலக்கட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆனால் டேக் ஆஃப் ஆகலை இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களில். அப்புறம் ஒரு நாள் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து போர் அடிச்சு கடுப்பில் இருக்கும்போது சங்கர் சார் வந்து கேஷுவலாக ஓ என்ன ஏன் இவ்வளோ கேப்பு கதைலாம் பண்ணிட்டேங்க அங்கே போச்சு இங்கே போச்சு டேக் ஆஃபே ஆக மாட்டேன் வந்து அப்படியா எவ்வளோ ஆகும் அந்த படம் எடுக்கிறது சார் 1 ரூபா இருந்தால் பண்ணிடலாம் 1 ரூபாயா சரியா நான் தரேன் பண்ணியா. ஒரு நாள் காலைல 6 மணி 5:30 ஃபோன் பண்ணுறாரு பாலாஜி சங்கர் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு காதல் பண்ணுறோம். ஒன்று நான் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் கிளம்பிட்டுருக்கேன் வண்டி அப்படியே திருப்பி டீனரில் சங்கர் சார் அங்கே போனால் வாசலில் நிற்கிறார். என்ன சார் என்ன பாலாஜி சொல்கிறீங்க இல்லைடா நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு 1 ரூபா தரம் பண்ணிட்டார் 1 ரூபாயில் நான் பண்ண முடியுமாண்ணே தெரில பாலாஜி ஆனால் ட்ரை பண்ணுவோம் பண்ணிடுவோம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அப்புறம் நைட்டு வந்து நீ வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து கதை ஓகே இருக்கும் காலைல எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா அது கன்ஃபார்மானு சரி கேட்டு சொல்லு ஈவினிங் ஒரு ஃபோன் பண்ணுறேன். அவர் ஈவினிங் ஃபோன் பண்ணார் மில்டன் இந்த படம் கன்ஃபார்ம். ஆனால் நான் வந்து சும்மா ஃப்ளோவில் சொல்லணும் என்னவோ என்ன தெரியாது 1 ரூபா நான் சொல்லிட்டேன் 1 ரூபாய்க்குள்ள இந்த படம் பண்ணணும் அதுதான் நம்ம வந்து சங்கர் சார்க்கு சிறையில் திருப்பி கொடுக்குற மரியாதை. இந்த படம் ஓடுது ஓடல எல்லாம் தெரியாது ஆனால் 1 ரூபாய் நம்ம முடிக்கணும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் காதல். காதலில் வந்து இப்போ இருக்கிற காதலாக வந்து சங்கர் சார் மட்டும்தான் சார் பார்த்தார், பாலாஜியும் சங்கர் சார் மட்டும்தான் பார்த்தாங்க. மற்றவங்களுக்கு புரியல கதையாக யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே இருக்காது. ஊர் விட்டு எடுத்துகிட்டு ஒருத்தவங்க ஓடி போவாங்க லவ் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள என்ன அது வந்து ஒரு கதையாக எப்படி அவர் சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணார். ஸோ சங்கர் சார் கணா அந்த இது புரிஞ்சுது அவர் தான் காதல் டைட்டில் சொன்னதும் இது வந்து காதலை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக காதல்னு வை அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் வந்து ஓகே பண்ணதும் சங்கர் சார் தான். இந்த படத்தை வந்து வேறு மாதிரி பண்ணணும் பாலாஜி அப்படின்னு சொல்லி ஈரானியன் ஃபிலிம்ஸ்லாம் அந்த பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் சார். அங்கே வந்து ஒரு கதை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, யாரோ ரியலாக இருக்காங்க ஒரு கேமரா அங்கே தெரியாமல் ஆன் ஆயிடுச்சு போல இருக்கின்ற மாதிரி எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ பாலாஜி இதை டவுட்டு ஏன்னா எல்லாமே புதுசாக போடுறோம் யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை சாங்கெலாம் வந்து பேக்ரவுண்ட் சாங்காக வருது இதில் வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி நீ எடுத்துகிட்டு அது ஏதாவது இதாக எடுக்க போதுரா அப்படின்னு நம்ம டெஸ்ட் ஷூட் பண்ணுவோம் அது பாருங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு காதல் தண்டாத படி. ஸோ அவரை தான் போய் ஷூட் பண்ணுறோம். அவர் வந்து ரியலாகவே வட்டி கொடுக்குற ஒரு மனிதர் அவரோட ஆஃபீஸில் போய் எடுக்கிறோம். எந்த லைட்டும் எதுவுமே கிடையாது. இப்போ ஜென்ரலாக அது வரைக்கும் என்னென்னா லைட் இல்லாமல் யார் வேணால் எடுப்பாங்க. லைட் இல்லாமல் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு கேமராமேனுக்கான ஒரு கலை தான். இப்போ வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்குது இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்கன்னா கேமரா இப்படி வச்சிட்டோம்னா விண்டோலேருந்து வர வெளிச்சமே தாராளமாக போதும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே வைப்போம் கேமராவை. ஸோ விண்டோ பயங்கர பிரைட்டாக இருக்கும் இந்த பக்கம் லைட் கிடையாது ஃபேஸ் டீட்டெயில் தெரியாது ஆனால் இந்த ஃபேஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்கும். அப்போ என்னென்னா பின்னாடி விண்டோ அப்படி ப்ளீச் ஆகி இது தப்பாக அப்படி இருக்கும். இது வந்து அந்த டெஸ்ட் ஷூட்டில் நான் பண்ணேன் தப்பு தப்பாக அந்த மாதிரி எடுத்து அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காருன்னா ஃபோர் ரூமில் இருக்க காஃபிக்கு ஃபோக்கஸ் வச்சு இந்த மாதிரி பயங்கர ராவாக ஒரு டெஸ்ட் எடுத்து அவர்கிட்ட போய் காமிச்சோம். சங்கர் வந்து படம் பார்த்துட்டு இது என்ன ஒரு மாதிரி இருக்குது இல்லை மில்டன் வந்து இந்த மாதிரியே படம் எடுக்கலாம்னு சொல்கிறான். தயவு செஞ்சு எடுக்க சொல்லு சூப்பர் இந்த லாங்குவேஜ் தான் இந்த படத்துக்கு வேணும். அதில் இருந்து அந்த ஃபுல் படம் சார் பாலாஜி நானும் ஸ்பாட்டுக்கு போவோம். வந்தவொடனே பாலாஜி வந்து ஒரு ஷார்ட் சொல்லுவார் இப்படி பண்ணிக்கலாம் மில்டன் வேண்டாம் அப்போ நீ சொல்லு நானும் ஒன்று சொல்லுவேன் வேணாம் ரெண்டு பேரும். ஏன்னா நம்மளோட அனுபவத்தில் நம்ம பார்த்த படங்களில் தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டை வந்து அரைவாக சேவ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பழசு தானே. ஸோ உனக்கு வர்ற ஃபஸ்ட்டு அதான் உனக்கு வர ஃபஸ்ட்டு தாட் வந்து பழசு உனக்கு வர ஃபஸ்ட் தாட்டும் பழசு ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஷார்ட் சொல்லுவோம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மூணாவதாக ஒன்று கண்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாததுன்னு ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பண்ணி பார்த்து பண்ணது தான் காதல். சாருடைய ஆட்டோகிராஃப் படத்துக்கு உங்களை எப்படி ஒளிப்பதிவாளராக அவர் தேர்ந்தெடுத்தார்? கொலுசுகள் பேசக்கூடும்னு நான் ஒரு புக் எழுதுறேன் சார்.
ஸோ அது வந்து சரிங்க சார் படிச்சுட்டு யாரெல்லாம் இவன் சினிமாவில் கேமராமேன் கவிதை எழுதுறான்னு. உங்கள் இயக்கத்தில் விக்ரம் கதாநாயகனாக நடித்த 10 என்றதுக்குள்ள திரைப்படம் எதனால் தோல்வியடைந்ததுன்னு இன்னி வரைக்கும் தெரியலன்னு ஒரு பத்திரிகை பட்டியல் நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன். இப்போ கூட உங்களால் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியலையா? இன்றைக்கும் நான் வந்து சந்திக்கிற நிறைய பேர் சார் 10 என்றவர்களை வந்து உங்கள் படத்துலேயே ரொம்ப பிடிச்சது வந்து எல்லோரும் கோயில் சொல்ல சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு 10 என்றவர்கள் அப்படிம்பாங்க. அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிடும், வாடா வாடா தம்பி. ஏன்னா அந்த படத்தில் பணியாற்றிய சமந்தா ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய உங்கள் பிஆர்ஓ போல பணியாற்றினாங்க போல தெரியுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் dhanush.com.